அமெரிக்காவோட தனிப்பட்ட தகவல்களை திருடுறதா சீனா மேல இப்ப ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதனால மேலும் எட்டு சீன செயலிகளுக்கு தடை உத்தரவும் போட்டாச்சா அமெரிக்காவோட பாதுகாப்பை வலுப்படுத்ததா சீனாவோட எட்டு செயலிகளுக்கு இப்ப மறுபடியும் அதிபர் ட்ரம்ப் தடை உத்தரவு போட்டிருக்காரு இதுக்கு சீனா ரொம்பவே எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க ரொம்பவே அதிர்ச்சியும் ஆயிட்டாங்க அமெரிக்க மக்களோட தனிப்பட்ட தகவல்களையும் சீனா திருடுறதா குற்றம் இருக்காங்க இந்த தடை வந்து செவ்வாய்க்கிழமை முதல் நாற்பத்தி ஐந்து ஐந்து நாட்கள்ல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவுல இருந்து அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு வலுப்படுத்த மற்றும் இந்த எட்டு சீன செயலிகளை பரிவர்த்தனை செய்ய தடை விதிச்சிருக்காங்க அதிபர் டிரம்ப் தான் இதுக்கு கையெழுத்து மீட்டு கொடுத்திருக்காரு அமெரிக்க நிர்வாக உத்தரவுல இந்தியா ஏற்கனவே இருநூறுக்கும் மேற்பட்ட சீன மென்பொருள் செயலிகளுக்கு தடை விதிச்சாங்க இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்தியாவில மேற்கொண்டாங்க இப்ப மறுபடியும் வந்து அமெரிக்காவிலயும் தனிப்பட்ட தகவல்களை திருடுறது தெரிஞ்சு இப்ப மறுபடியும் சீனாவோட எட்டு செயலிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க சீனாவோட செயலிகளான அலிபே கேம் ஸ்கேனர் கியூ கியூ ஷாரேட் வி மேட் இந்த மாதிரி இருக்க எட்டு செயலிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க இது குறித்து ட்ரம்ப் வெளியிட்டிருக்க உத்தரவுல இதுல வந்து நிஜமா பாதுகாப்பே இல்ல இது தொடர்ந்து அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை மற்றும் அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த நேரத்துல சீனா தொடர்புடைய மென்பொருள் செயலிகளால் ஏற்படுற அச்சுறுதலுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது கண்டிப்பா அவசியம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே பார்த்தா இந்த டிக்டாக் இதெல்லாம் வந்து தடை செஞ்சாங்க நம்ம இந்தியாவிலயும் இது எல்லாமே தடை செஞ்சாங்க நாடு முழுக்க இருநூறுக்கும் மேற்பட்ட சீன தொடர்புடைய மென்பொருள் செயலிகளை பயன்படுத்த இந்தியா தடை விதிச்சிருக்கிறத அதுல சுட்டி காட்டியிருக்காங்க இந்த செயலிகள் எல்லாம் பயணர்களோட தகவல்கள் எல்லாம் திருடிக்குமா திருடி அதுக்கடுத்து அங்கீகரிக்கப்படாத முறையில இந்தியாவுக்கு வெளியே இருக்க இடங்களை கொண்டு சேவையகங்களுக்கு திருடி மறைமுகமா அனுப்புது தெரிவிச்சிருக்காங்க அது தெரிய சீனா செயல்களுக்கு இந்தியா தடை விதிச்சாங்க பல மென்பொருள் செயலிகள் அமெரிக்காவில இருக்கு மில்லியன் கணக்கான பயனர்கள் கிட்ட இருந்து ஏராளமான தகவல்களை அவங்க எடுத்திருக்காங்களா இது சீன ராணுவம் மற்றும் சீன அரசியல் கட்சி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே தனியுரிமை தகவல்களை அணுக அனுமதிக்கும் விதமா வடிவமைக்கப்பட்டிருக்கான் நம்மளோட நாட்டுல தேசிய பாதுகாப்ப பாதுகாக்க வேண்டும்னா சீன தொடர்புடைய மென்பொருள் செயலிகளை உருவாக்கி யார் இத கட்டுப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எதிராக அமெரிக்கா அதிரடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்மார்ட் மற்றும் கணினிகள் போன்ற தனிப்பட்ட மின்னணு சாதனங்களை அணுகுவதன் மூலம் சீன தொடர்புடைய மென்பொருள் செயலிகள் பயனாளர்கள் கிட்ட இருந்து ஏராளமான தகவல்களை அணுகி அதையெல்லாம் கைப்பற்ற முடியும் இதுல தனிப்பட்ட முறையில் அடையாளம் காணக்கூடிய தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட இந்த தரவு சேகரிப்பு மக்கள் குடியரசின் அரசாங்கம் மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை அமெரிக்க ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களோட இருப்பிடங்களை கண்காணிக்கவும் சீனா அனுமதி கண்காணிக்காங்களா அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தனி நபர்களையும் அவங்க மிரட்டி தனிப்பட்ட தகவல்களை எல்லாம் பெற்று ஆவணங்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறதா சில செய்திகள் எல்லாம் வந்திருக்கா இதனால அமெரிக்க நபர்கள் கிட்ட இந்த தரவை திருடவோ அல்லது

தடை விதிச்சதுக்கு அப்புறம் சீனாவில இருந்து இதுக்கான கருத்தை வந்து சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லி இருந்தாருன்னா அமெரிக்கா தடை விதிச்சிருக்க இந்த சீன செயலிகள் எல்லாம் அமெரிக்காவோட மிரட்டலுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு ஒவ்வொரு உத்தரவா போட்டுட்டு இருக்காரு அந்த உத்தரவுகளை கருத்துல கொண்டு அங்க கண்டிப்பா வந்துட்டு இந்த செயலிகளால என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி தரும் அதுக்கான உரிமையை பாதுகாக்க கண்டிப்பா சீனா தன்னோட நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் அமெரிக்கா ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து நியாயமற்ற முறையில முடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீனாவுல இருந்து நிறைய வந்துட்டு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு இருந்தாலும் இந்த சீன செயலிகள் பாதுகாப்பே இல்ல நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த டிக்டாக்க பேன் பண்ணப்ப நிறைய பேர் அப்பாடா ரொம்பவே சந்தோஷம் இனிமேல் எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாமே இப்ப அமைதியாதான் இருக்கு சீன செயலிகள் ரொம்பவே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க அது மீறி அதை பயன்படுத்தினா தான் ஆபத்து அதனால உங்களை நல்ல பாதுகாப்பான செயலிகளை பயன்படுத்துங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி new sort of the